ஹாய் கைஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிரெடிட் பாக்ஸில் நம்மளுக்கு ஆல் பேண்ட் ஸ்கின் அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் கரீனா ஃபேர் ஃபேஸ்புக்கை நம்ம ஃபாலோ பண்ணுற மூலிமா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க குப்பிட் ஸ்கேர் முதற்கொண்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் அது போக நம்ம நியூ கர்ச்சிப் நம்மளுக்கு கர்ச்சிப் வந்து ஃப்ரீ ஈவெண்டில் அப்டேட் ஆகுது அந்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பெல் ஐக்கானை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துட்டு இருக்கும் இது நார்மலா கிவே எவ்ரி டேனு கொடுத்துருக்காங்க அஞ்சாம் தேதியில இருந்து சரியா பதினொன்னாம் தேதி வரை ஏப்ரல்ல கரீனா ஃப்ரீ ஃபயர் ஃபேஸ்புக் அது நார்மலா இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துருக்காங்க அதை டச் பண்ணி உடனே நீங்க போய்கிடலாம் இல்லைனா நீங்க ஃபேஸ்புக்ல போய் கரீனா ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு சர்ச் பண்ணா போதும் நம்மளுக்கு அந்த பேஜ் வந்துடும் அதை நீங்க ஃபாலோ பண்ற மூலியமா நம்மளுக்கு அதுல ஃப்ரீ குப்பிட் ஸ்கேர் அது போக கன்ஸ்கின் பர்மண்ட் அதே மாதிரி ஃப்ரீயா கொடுத்துட்டு அது தேதி நம்மளுக்கு லான்ச் பண்றாங்க சரியா ஒரு வாரம் இருக்கும் போல அந்த ஒரு வாரத்துல நம்மளுக்கு ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் வேற எதுவுமே பண்ண தேவையில்லை சரி ஓகே அந்த பேனர் நார்மலாக அந்த ஃபேஸ்புக் அந்த இடம் உங்களுக்கு தெரியலனா நீங்க ஃபேஸ்புக்கில் போய் கரினர் ஃப்ரீ ஃபையர் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணால் போதும் நம்மளுக்கு அந்த ஃபேஸ்புக் பேஜ் வந்துடும் நீங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் குப்பிட் ஸ்கேரு அது இதுன்னு கொடுப்பாங்க அது கூட நம்மளுக்கு மேஜிக் பி ஈவெண்ட்டுன்னு ஒரு செமையான ஃப்ரீ ஈவெண்ட்டு லான்ச் பண்ண போகிறாங்க டேட் எல்லாமே நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க சரியா ஏழாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரை அந்த டேட் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஃப்ரீ ஈவெண்ட்டை ஓபன் பண்ண போறாங்க அதுல நம்மளுக்கு சரியான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஊறுபட்டதை கொடுக்க போறாங்க சரி ஓகே நம்ம இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அது போக கரிண ஃப்ரீ பேர்ல நம்ம பர்மனன்ட் குபீட்ஸ்கர் எப்படி எடுக்கிறது இதை பத்தியும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு தரமான அப்டேட் பார்க்க போறோம் நம்மளுக்கு அப்கமிங்ல நிறைய ஈவெண்ட் வருது அந்த வகையில இந்த ஓல்டு டிராகோ ஏகே நம்மளுக்கு மறுபடியும் ரிட்டர்ன்ல வருது அப்படிங்கிற அப்டேட்டு நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா நார்த் அமெரிக்கா பிரேசில் இந்துணையை மலேசிய இந்த மாதிரி சில சர்வர்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு மலேசியில முத கொண்டு ஃப்ரீ ரிவர்ஸ் இந்த குப்பிட் ஸ்கேரை விட இந்த ட்ராகோ அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கும் குடி சேர்க்கறதுக்குள்ள அப்டேட் பண்ண போறாங்க இந்த ட்ராகோ ஏகே பொறுத்த அளவில் வரப்போற ஃபேடன் வீட்ல கூட அப்டேட் ஆகலாம் இல்லைனா ஏதாவது ஈவெண்ட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்ல கூட மலேசியன் சர்வர் அதுபோக சில சர்வரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு வர்றதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்தது நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸா வேட்னா சர்வரில் எயிட் லெவல் கார்டு கொடுத்துருக்காங்க அது போக அந்த கோபுரம் எம்பிபேட்டிக்கு அந்த ரீடிம் கோடு கொடுத்துருக்காங்க அதை எதில் டைப் பண்ணுறதுங்கிறது இன்னும் எனக்கு தெரியல கண்டிப்பாக அதை டைப் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கோபுரம் எம்பிபேட்டி பர்மாண்டை எடுத்துட்டு அந்த கோபுரம் இம்பிபேட்டி ஃபர்மெண்டா கொடுக்கல அந்த ஸ்டோன் கொடுக்குறாங்க அந்த ஒரு ஸ்டோனை வச்சு நம்மளுக்கு ஒருவேளை அந்த கோபுரம் இம்பிபேட்டி வேணும்னா அதை எடுத்துக்கிடலாம் இல்லைனா அந்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது டோக்கன் வேணும்னா அதை எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த டோக்கன் எடுக்கிறக்கு அந்த ரீடிங் கோட் வந்துருச்சு ஆனால் எதில் நம்ம டைப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு சரி ஓகே கூடிய சீக்கிரத்துக்குள்ள அதை வந்து வீடியோவை போடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தரமான அப்டேட் பார்க்கப்பறம் பாகிஸ்தான் சர்வரிலேயே ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டு ஒரு டைமண்டுக்கு நியூ கர்ச்சிப் ஈவெண்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் இது நார்மலா வந்து இன்னைக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு தரமான அப்டேட்டை இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அவங்க சர்வர்னாவே கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுப்பாங்க அது ஏழு நடக்கிறது தான் அதுவும் இன்னும் அட்வான்ஸா வேற லெவல்ல அந்த கட்னா ஸ்கின் அது இதுன்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்க போறோம் அதுவும் நியூ ஃபேட் அண்ட் அப்டேட் ஆகிருக்கு அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வேற லெவல்ல வச்சிருக்கோம் அதை நம்ம பார்க்கலாம் கரிச்சி பொறுத்த லெவலில் ஒரு டைமண்டுக்கு ஒரு செமையான ஒரு அப் ஈவென்ட தான் அப்டேட் ஆயிருக்கு அது போக நம்மளுக்கு நியூ கட்ன ஸ்கின் எந்த சருதுலயுமே இந்த கட்ன ஸ்கின் லான்ச் ஆகல ஆனா பாகிஸ்தான் சருவதில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா இப்போதுக்கு அப்டேட் ஆயிருக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு லெஜனரி ஸ்கின்னு இந்த ஸ்கின் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் பாப்பம் எவ்வளோ டைமண்ட்ல கிடைக்கிது அவங்க சர்வரில் எவ்வளோ டைமண்டுக்கு ஒவ்வொரு ஸ்பின் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க ஃப்ரீ ஸ்பின் நம்ம சர்வர்க்கெலாம் வந்திருக்கும் ஆனால் அவங்க சர்வர்களை ஒம்பது டைமண்ட் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பத்தொம்பது தானே ப்ரோ அப்படி நினைப்பீங்க அப்படி கிடையாது டைமண்ட் அதிகமாக தான் பிடுங்குறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்பது டைமண்டுக்கு ஸ்பின் பண்றோம் ஒம்பது டைமண்ட்ல என்ன கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்க்குள்ள எதுவுமே இருந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் அதை நம்ம வெளியே வந்துடலாம் அதுக்கப்புறம் நாப்பத்தொன்பது டைமண்ட் கொடுத்துருக்காங்க பத்தொன்போது நம்மளுக்கு ஆனா அவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது நாற்பத்தொன்போது டைமண்ட் கொடுத்துருக்காங்க டைமண்ட் அதிகம் பாத்தீங்களா கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா அட்வான்ஸாக கொடுக்குறாங்க அட்வான்ஸை கொடுத்தா இந்த மாதிரி ப்ராப்ளங்களை வரதான் செய்யும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தொண்ணூற்றொம்பது டைமண்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ஒம்பது டைமண்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேயுமே எதுவுமே கிடைக்கல நார்மலாக இந்த பாக்ஸ் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூத்தொம்பது டைமண்டு கொடுத்துருக்காங்க டைமண்ட் அப்படியே அதிகமாயிட்டே வருது லாஸ்ட் எவ்வளவு முடியும்னு தெரியல ஆனா அதுக்கப்புறம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டைமண்ட் கேட்டிருக்காங்க அதுலயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுல நம்மளுக்கு லக் இருந்தா அந்த கண்ணா ஸ்கின் கிடைக்கணும் இல்லைன்னா அவ்வளவு தான் பண்ண முடியாது அப்படியே பேக்கை வந்து தர வேண்டியதான் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா டைமண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல நம்ம நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டைமண்ட் ஸ்பின் பண்ணிட்டோம் அதுலயும் ஏதோ ஒரு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டைமண்டுக்கு இந்த ஒரு டோக்கன் கொடுத்திருக்கானுங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறான்னு பாருங்க அதுக்கப்புறம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டைமண்ட் போல அதுலயும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல மறுபடியும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டைமண்டா வாய்ப்பு இல்லை அப்படியே பேக் வந்துட வேண்டியது தான் ஏன்னா இதில் வந்து நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க அந்த கண்ண ஸ்கின் வந்து எவ்வளோ டைமண்டில் அவங்க பிடுங்குறாங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா லாஸ்ட் ஸ்பின்ல தான் கொடுப்பாங்க நீங்கள் இன்னும் ரெண்டு ஸ்பின் போட்டாலுமே கிடைக்காது அந்த பேக் பேக்கு அது போக அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே அது கிடைக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்பின்னுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது டைமண்டு மொத்தம் நம்ம ரெண்டாயிரம் டைமண்டு கொடுத்த அந்த கண்ண ஸ்கின் வாங்குற அளவுக்கு அது ஒருத்து கிடையாது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் ஒரு முந்நூறு டைமண்ட் டாப் அப் யூவெண்ட்டில் தான் நம்ம சர்வருக்கு வரும் ஏன்னா அவங்க சர்வர் பொறுத்த அளவில் கொஞ்சம் குயிக்காக அப்படிங்கிற மாதிரி கிடையாது ரொம்பவே அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து எந்த சர்வருலேயுமே லான்ச் ஆகலை இவங்க சர்வரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க இந்த கட்டண ஸ்கின் பொறுத்த அளவில் ஒரு பங்கமான ஒரு ஸ்கின்னாக தான் அப்டேட் ஆகிருக்கு சரி ஓகே நம்ம இந்த ஸ்கின்னை பத்தி ஃபுல் ரிவியூ பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த கன் பாக்ஸ் கொடுத்தாங்களே அந்த கன் பாக்ஸை நம்ம ஓபன் பண்ணி பாத்துடலாம் இதே மாதிரி ஈவெண்ட் நீங்கள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாவே டைமண்ட் ஏர்ன் பண்றக்கு வின்ஸ் கோல்ட் ஆப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அதை மறக்காம டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணுங்க வின்ஸ் அக்கோல்ட் ஆப் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க ஃப்ரீ டைமண்ட் வின்ஸ் அ கோல்டில் நீங்க ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம் மறக்காம டவுன்லோட் பண்ணிடுங்க சரி ஓகே நம்மளுக்கு அந்த ஃப்ரீ டைமண்ட் பாக்ஸ் கொடுத்தாங்களே அதை தான் நான் லாஸ்ட்டாக ஸ்பின் பண்ணுன்னு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா என்ன வந்திருக்குன்னு கோல்டு கொடுத்து ஏமாற்றிட்டாங்க வேற எதுவுமே கிடையாது நம்மளுக்கு அந்த ஒருத்தனதுன்னு இந்த கர்ச்சிப் மட்டும் தான் நம்ம இவ்வளவு டைமண்ட் செலவு பண்ணியும் அந்த கர்ச்சிப் மட்டும் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது ஒரு மனசு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இந்த கர்ச்சிப் வேற லெவல் கெத்தான ஒண்ணு ஒரு டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்ல விட்டுருக்காங்க அதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட் கண்டிப்பா ரொம்பவே சூப்பரான ஈவெண்டா தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ப்ரோ அப்டேட் அப்படி கேட்பீங்க கண்டிப்பா இருக்கு கைஸ் ஒரே ஒரு அப்டேட் இருக்கு ஸ்கின் நம்மளுக்கு கிரெடிட் பாக்ஸ்ல அதே பாகிஸ்தான் அப்டேட் ஆகிருக்கு எவ்வளவு டைமண்ட்னு கேட்டீங்கன்னா வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டைம்டுக்கு இந்த ஸ்கின் அப்டேட் பண்ணியிருக்காங்க பேண்ட் மட்டும் தனியாக நீங்க எடுத்துக்கிடலாம் அந்த ரெட் கலரு ஒருவேளை நீங்கள் வந்து இருபத்தஞ்சு டைமண்ட்ல கிரெடிட் பாக்ஸ்லயும் அந்த பேண்ட் ஸ்கின் அப்டேட் ஆகிருக்கு அது மட்டும் கிடையாது அந்த வாட்டர்மெலன் ஸ்கின் அது இதுன்னு ஊறுபட்ட பேண்ட் ஸ்கின் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த தரமான அப்டேட்டும் இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட் எப்படி இருக்குங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பொறுத்த அளவில் ஒரு பங்கமான அப்டேட்டுன்னு சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே அந்த ஸ்கின் அப்டேட் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருக்கோம் இந்த வீடியோவை ஃபுல்லாவே ஷேர் பண்ணி விடுங்க ఆర్తి ఎప్పుడు సంద్స్ ఫర్ వాచింగ్